அம்மாவோடு இருப்பாராகே. தூய மார்க்கழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கன செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 28-34 முடிய. அக்காலத்தில் மறை நூலறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயருக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோம் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவுமில்லை என்றார். அதற்கு மறை நூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீ இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி. இறையேசு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நினைச்சதிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனையும் நம்மோடு கூட வாழ்பவர்களையும் அன்பு செய்வதற்கான அழைப்பை விடுப்பதை நினைச்சதன் வழியாக நாம் பார்க்க முடியும். நாம் எப்படி அன்பு செய்வது என்பதை மூன்று விதத்திலே அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் நினைச்சதன் வழியாக. முதலாவது, முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு. இரண்டாவது, முழு மனதோடு. மூன்றாவது, முழு ஆற்றலோடு. ஆகவே இந்த மூன்று வழியிலே நாம் இறைவனையும் நம்மை நம்மோடு கூட இருக்கக்கூடியவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று மிக தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். முதலாவதாக, முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு என்று சிந்திக்கும்போது இதயம் அனைத்து உணர்வுகள் மற்றும் உறவுகளின் பிறப்பிடமாக இருக்கிறது. ஆகவே பிறர் மட்டிலும் அந்த இறைவன் மட்டிலும் நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும், அந்த அன்பு நம்முடைய இதயத்திலிருந்து உண்மையான உணர்வுபூர்வமான அன்பாக அது இருத்தல் வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டக்கூடிய பாடமாக இருக்கிறது. ஆனால் பல வேளைகளிலே நம்முடைய உறவு உயிரோட்டமற்ற உறவுகளாக இருக்கிறது, காய்ந்து போன உறவுகளாக இருக்கின்றது. இப்பேற்பட்ட நிலை நம்முடைய வாழ்விலே மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, முழு மனதோடு. முழு மனதோடு என்று சிந்திக்கும்போது மனம் என்பது சிந்தனைகள், எண்ணங்கள், சுய ஆய்வு போன்றவற்றின் இருப்பிடமாக இருக்கிறது. எனவே முழு மனதோடு அன்பு செய்வது என்பது தீர்க்கமான சிந்தனையோடு இறைவனை அன்பு செய்வது. அன்பு என்பது உணர்வுபூர்வமானது மட்டுமாக இருந்தால் அது முழுமையான அன்பாக இருக்காது. ஆழமான எண்ணங்களும் தீர்க்கமான சிந்தனைகளும் அன்பை ஆழப்படுத்த உதவுகின்றன. மூன்றாவதாக, முழு ஆற்றலோடு. இது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை அது சுட்டி காட்டுகிறது. அதாவது முழு ஈடுபாட்டுடனும் அர்ப்பண உணர்வுடனும் செயல்படுவதே முழு அன்பு என்று சொல்லலாம். ஆம், மேற்கூறிய இந்த பரிமாணங்களிலே ஒன்று குறைந்தால் கூட அது முழுமையான அன்பாக இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்விலே அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என சிந்தித்து பாருங்கள். என்னுடைய அன்பின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்விலே கடவுள் மீதான என் அன்பு மனிதர்கள் மட்டில் வெளிப்படுகிறதா என சிந்தித்து பாருங்கள். புனித ஜான் மரிய வியானி தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும்போது, கடவுளை அன்பு செய்யும் இதயத்திற்கு
எல்லா காலமும் வசந்த காலமாகவே இருக்கும் என சொல்லியிருக்கிறார். கடவுளை அன்பு செய்யும் இதயத்திற்கு எல்லா காலமும் வசந்த காலமாக இருக்கும் என சொல்லியிருக்கிறார். ஆமீரேஸ் பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு மனிதன் துறவி ஒருவரிடம் அவரை சந்திக்க சென்று, நல்வாழ்வு வாழ்வதற்கான அறிவுரை ஏதாவது கூறுங்களேன் என்று கேட்டாராம். உடனே அவர், நீ உன்னுடைய கடவுளை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய் என்று சொன்னாராம். உடனே அந்த மனிதன், கடவுளை நான் பார்த்ததே இல்லை, எப்படி பார்க்க முடியாத அந்த கடவுளை நான் அன்பு செய்வது என்று கேட்டானாம். அதற்கு அந்த துறவி, நீ மிகவும் நேசிக்கின்ற உயிர் ஏதாவது ஒன்று உண்டா என்று கேட்டாராம். ஆம், நான் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்கிறேன், அதன் மீது அதிகமான அன்பு கொண்டவனாக இருக்கிறேன் என்று சொல்ல, உடனே அவர், அந்த ஆட்டிலே கடவுள் இருப்பதாக எண்ணிக்கொள், இன்னும் அதை எந்த அளவிற்கு அன்பு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் நீ அன்பு செய் என்று சொன்னாராம். சிறிது காலம் கழித்து அந்த மனிதன் அந்த துறவியிடம் வந்து இப்படியாக சொன்னாராம், உங்களுடைய அறிவுரைக்கு மிக்க நன்றி, நீங்கள் சொன்னது போலவே நானும் செய்தேன், இப்போது கடவுளே என் நாட்டிலே பார்க்கிறேன், அதிலே நிறைவான மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்று சொன்னாராம். அம்பிரேசு பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம்? கடவுள் மீதுமான என்னுடைய அன்பு மனிதர்கள் மட்டில் வெளிப்படுகிறதா என சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சக மனிதனிலே கடவுளை காண்பவராக மாறுவோம். கடவுளை நம்முடைய முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வர்களாக மாறுவோம். அதற்காக வரவேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.